ஹாய், வணக்கம் நண்பர்களே. வருஷம் முழுவதும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு இடத்தை துபாயில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கேட்குறப்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். அதாவதுங்க, துபாயில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக ரொம்ப வித்தியாசமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுக்கு தான் பல்வேறு நாட்டு மக்கள் இங்கே குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இதுவரைக்கும் இல்லாத மாதிரியான ஒரு புதுவிதமான முயற்சியை இப்போது உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ரெய்னிங் ஸ்ட்ரீட். அதாவது துபாயில் ஒரு இடத்துல வருஷம் முழுவதும் 365 நாட்களும் மழை பொழிகிற மாதிரியான ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சாலையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் பாருங்க. மழை அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் இல்லையா? ஸோ வருஷம் முழுவதும் மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியாவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குது, அதோட சிறப்பம்சங்கள் என்ன, மற்ற சில விஷயங்களையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. பொதுவாக துபாயில் கோடை காலங்களில் யாரும் அவ்வளோவாக வெளியில் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க. குறிப்பாக இந்த ஷாப்பிங் போகிறது, ஊர் சுற்றுறது போன்ற செயல்கள்லாம் செய்யவே முடியாது. அது இல்லாமல் சுற்றுலாவை முக்கியமாக நம்பி இருக்கிற துபாயில் இது சற்று சிரமமான விஷயம்தான். ஸோ துபாயை போன்ற ஒரு பாலைவன பிரதேசத்திற்கு மழை என்பது எவ்வளோ ஒரு அதிசயமான விஷயம் இல்லையா? ஆனால் இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் வருடம் முழுவதும் மழை பெய்து கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ கூடிய சீக்கிரம் துபாய்க்கு வர்றவங்களும் துபாயில் இருக்கிறவங்களும் இதை அனுபவிக்க தயாராகிருங்க. அது எங்கே வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸோ உலகத்தீவுகள், த வேர்ல்டு ஐலாண்ட்ஸ் எனும் இடத்தில்தான் இந்த நான் மேலே சொன்ன இந்த ரெய்னி ஸ்ட்ரீட் வருகிறது. அதாவது இந்த வேர்ல்டு ஐலாண்ட் எனப்படுவது பல வருஷங்களுக்கு முன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது உலக வரைபடம் போலவே ஒரு உலக தீவு கூட்டத்தை துபாயோட கடற்கரை பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி உருவாக்கினாங்க துபாயில் இருக்கிறவங்க. ஸோ இதை பல மில்லியன் எடையுள்ள கற்களையும் மணற்களையும் கொண்டு செயற்கையாக உருவாக்கினாங்க. அந்த தீவு கூட்டங்களில் ஒவ்வொரு தீவுக்கும் உலகில் இருக்கிற முக்கியமான நகரத்தின் பெயரையோ அல்லது முக்கியமான இடத்தின் பெயரையோ வச்சு உருவாக்கணும்னு எண்ணியிருந்தாங்க. ஸோ பல்வேறு காரணங்களால் இந்த ப்ராஜெக்டானது இடையிலேயே கைவிடப்பட்டது. இருந்தாலும் லெபனன் அப்படின்னு பேர் இருக்கிற தீவை மட்டும் முழுவதுமாக கட்டி முடித்து இப்போவும் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பல்வேறு தீவு கூட்டங்களில் ஒன்று தான் ஹார்ட் ஆஃப் யூரோப் எனும் தீவு. அதாவது ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற முக்கியமான நகரங்களையும் முக்கியமான இடங்களையும் நினைவுபடுத்தக்கூடிய விதமாக உருவாக்கப்பட்டு வருகின்ற ஒரு தீவு தான் இந்த ஹார்ட் ஆஃப் யூரோப். அங்கே இருக்கிற முக்கியமான சாலையில்தான் இந்த செயற்கை மழை பொழியும் டெக்னாலஜியை உருவாக்க போகிறாங்க. இப்போ அந்த செயற்கை மழை எப்படி பொழியும் என்பதையும் மற்றும் அந்த தெருவில் இருக்கிற மற்ற சிறப்பம்சங்களையும் பற்றி பார்ப்போம். அதாவது அந்த நீளமான தெரு, நீளமான சாலையின் இரு பக்கத்திலையும் பல்வேறு விதமான கடைகளும் ஹோட்டல்களும் இருக்கும். அந்த தீவில் வசிக்கிறவங்களுக்கு தேவையான அத்தனையும் வாங்கும் விதமாக அந்த சாலை இருக்கும் என சொல்லப்படுகிறது. மேலும் அந்த சாலையோட மேற்பகுதியில் பைப்புகளை கொண்டு அந்த பைப்பின் மூலம் தண்ணீர் மழையைப் போல தூவும்படி செய்யப்படும் என்றும், எப்போதெல்லாம் அந்த பகுதியின் வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக செல்கிறதோ அப்போவெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மழை பொழிய ஆரம்பிக்கும். மேலும் இந்த மழை பொழிவை தேவைக்கேற்ற மாதிரி மாற்றுவது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது என்கிறார்கள். அதாவது இந்த மழை தண்ணீரானது சாரல் மழையாகவோ அல்லது சாதாரண மழை போலவும் வர வைக்க முடியும். சில நேரம் கோடை காலங்களில் மட்டும் அடைமழை கூட பொழிய வைக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மழை முழுவதுமாக குளிர்ந்த தண்ணீராக மட்டும்தான் இருக்கும் என்பது ஒரு கூடுதலான தகவல்.
ஆக அந்த பகுதிக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் கோட்டும் குடையும் கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் வெயில் காலங்களான ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலான மாதங்களில் துபாயில் குறைந்தது 35 டிகிரி முதல் அதிகபட்சம் 50 டிகிரி வரை வெப்பம் இருக்கும். அதனால் எப்பொழுதும் மழை பொழிந்து கொண்டேதான் இருக்கப் போகிறது அந்த பகுதியில். எப்படி, கேட்பதற்கே குளிர்ச்சியாக இருக்கிறதல்லவா? மேலும் இந்த ஹார்ட் ஆஃப் யூரோப் எனும் தீவு கூட்டத்தின் மற்றொரு பகுதியில் பனிப்பொழிவு கூட வருவது போல உருவாக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட இந்த தீவு முழுவதுமே டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டாக இருக்கப் போகிறது என்பதே ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது, இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்ட் ஆஃப் ஐலாண்ட் முழுவதுமாகவே தண்ணீரில் மிதக்கும் வீடுகளையும் வித்தியாசமான கட்டடங்களையும் கூட நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஹார்ட் ஆஃப் யூரோப் எனப்படும் 7 தீவுகளை அடக்கிய ஒரு தீவு கூட்டத்தில் ஏறக்குறைய 15 ஹோட்டல்கள் மற்றும் ரெசார்ட்டுகளும் கிட்டத்தட்ட 4000க்கு அதிகமான ஹாலிடே ஹோம்ஸ்களும் காணப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஆசை எல்லாரையும் போல எனக்கும் இருக்குது. ஆனால் அந்த பகுதிக்கு போகிறதுக்கு ரொம்ப செலவாகும் என்றும் தோணுது. ஏன்னா அந்த பகுதி கடற்கரையிலேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே இருக்குது. ஸோ இங்கே போகணும் அப்படின்னா ஏதாவது படகு அல்லது வாட்டர் டாக்ஸி இது போன்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்தால் தான் அங்கே போக முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் அங்கே அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்றதும் ஒரு சந்தேகமான விஷயம்தான். எப்படியும் இந்த ஹார்ட் ஆஃப் யூரோப்பில் இருக்கும் மழைப்பொழியும் சாலை, அதாவது இந்த ரெய்னி ஸ்ட்ரீட்டோட வேலைகள் இந்த வருட கடைசியில் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணால் இந்த இடத்துல நம்மளும் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி துபாயில் எப்போவுமே புதுசு புதுசாக வித்தியாசமான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு சில வித்தியாசமான முக்கியமான இடங்களை பற்றின ஒரு சின்ன லிஸ்ட்டை நான் இப்போ சொல்கிறேன், பாருங்கள். அதாவது உலகத்திலேயே முதன் முதலாக 3D printing டெக்னாலஜியை கொண்டு கட்டப்பட்ட ஒரு வீடு, அந்த வீடையும் இந்த துபாயில் கட்டியிருக்கிறாங்க. அதை பற்றின வீடியோவை நீங்கள் மேலே வர்ற அந்த லிங்கில் போய் பாருங்கள் மறக்காமல். அதற்கு பின் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு அருவி, அதாவது பாலைவனத்தில் உள்ள ஒரு வண்ணமயமான அருவி, இதை நீங்கள் பார்க்கணுன்னா மேலே வர்ற அந்த லிங்கில் போய் பாருங்கள். இதுதான் துபாய் வாட்டர் கேனலில் இருக்கிற ஒரு ஃபால்ஸ். ஸோ அடுத்ததாக உலகத்திலேயே மிக மிக அதிக எண்ணிக்கையிலான பூக்களை கொண்ட ஒரே ஒரு மிகப்பெரிய பூங்காவான துபாய் மிராக்கிள் கார்டன். இந்த கார்டனில் கிட்டத்தட்ட 5 கோடிக்கும் அதிகமான பூக்கள் இருக்குது அப்படின்ற கின்னஸ் ரெக்கார்டை இது படைச்சிருக்கு. ஸோ இந்த பூங்காவை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா மேலே வர்ற அந்த லிங்கில் போய் பாருங்கள். ஸோ அடுத்ததாக டிரைவர் இல்லாமல் இயக்கப்படும் உலகின் மிக நீளமான மெட்ரோ ரயில் பாதை, அதாவது இந்த துபாய் மெட்ரோ, அதை போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்கில் போய் பாருங்கள். ஸோ அடுத்ததாக உலகத்திலேயே உள்ள மிக உயர்ந்த மணல் மேடுகளில் ஒன்றான மொரீப் டியூன், அதாவது பாலைவனத்தில் மிக உயரமான குன்றுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பற்றின தகவல்களை பார்க்கணும் அப்படின்னா மேலே வந்திருக்கிற அந்த லிங்கில் போய் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். அடுத்ததாக உலகத்திலேயே மிகப்பெரிய மோட்டரைஸ்டு வெஹிக்கிள், அதாவது மோட்டரைஸ்டு ஜீப் எனும் கின்னஸ் ரெக்கார்டு படைத்த 20 அடி உயரம் இருக்கிற எம்பி வில்லிஸ் எனும் மாடலுடைய ஜீப், அப்புறம் உலகத்திலேயே மிகப்பெரிய பிக்கப் ட்ரக், இது ரெண்டையும் பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற லிங்கில் போய் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கடைசியாக உலகத்தின் மிக உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபாவுக்கு முன்னாடி இருக்கிற உலகத்தின் மிகப்பெரிய செயற்கை நீரூற்று நடனம், அதாவது ஃபவுண்டைன் டான்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஃபவுண்டைன் டான்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபவுண்டைன் டான்ஸை பார்க்கணுன்னா மேலே இருக்கிற லிங்கில் போய் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபவுண்டைனில் கிட்டத்தட்ட 500 அடி உயரம் வரை தண்ணீர் பீச்சி அடிக்கப்படும் என்பது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி தாங்க கிட்டத்தட்ட. ஸோ இந்த மேலே சொன்ன இந்த வீடியோக்களோட லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரியான துபாய் பற்றிய தகவல்கள் வார வாரம் இல்லை அடிக்கடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்களோட நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. ஓகே, பாய் பாய்.